Moving Average, Convergence and Divergence என்பதன் சுருக்கமாகும். இது Lagging Indicator வகையைச் சேர்ந்த ஒரு மிகப் பிரபலியமான இண்டிகேட்டர் ஆகும். இதனை ஒரு சார்ட்டில் பிரயோகம் செய்து அதில் தோன்றும் தோற்றத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஆக்சிலேட்டர் இண்டிகேட்டராக காணப்படுவதுடன் ஒரு பங்கினது அல்லது சந்தையினது ட்ரெண்டை கண்டுபிடிக்க உதவுவதன் காரணமாக ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வகையிலும் அடங்குகிறது. அதனால்தான் MACD இண்டிகேட்டர் ஆனது பங்கினது அல்லது சந்தையினது சார்ட் ஒன்றில் பிரயோகம் செய்யப்படும் போது குறித்த பங்கு அல்லது சந்தையின் சார்ட்டானது அப் ட்ரெண்டில் செல்கிறதா அல்லது டவுன் ட்ரெண்டில் செல்கிறதா என்பது போன்ற விடயங்களை நமக்கு சிறந்த முறையில் காட்டுகிறது. இத்தனை சிறப்பு இயல்புகளுடைய MACD இண்டிகேட்டரை பிரயோகம் செய்து குறித்த பங்குகளை எந்த நிலையில் எந்த விலையில் கொள்வனவு செய்யலாம், எந்த நிலையில் எந்த விலையில் விற்பனை செய்து இலாபம் பெறலாம் என்ற தகவல்களையும் அதற்கான வழிமுறைகளையும் இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு நாம் முதலில் MACD இண்டிகேட்டரின் பகுதிகளையும் அந்த பகுதிகளின் செட்டிங்ஸ் ஆனது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். அதன்படி முதலாவதாக நாம் MACD லைனை பற்றி பார்க்கலாம். இது இரண்டு விதமான மூவிங் எவரேஜுக்கு இடைப்பட்ட லைனினால் ஆக்கப்பட்டிருக்கும். அதாவது 12 நாள் மூவிங் எவரேஜுக்கும் 26 நாள் மூவிங் எவரேஜுக்கும் இடைப்பட்ட சராசரி பெறுமானமுடைய லைனாக காணப்படும். இரண்டாவது சிக்னல் லைன், இது 9 நாள் மூவிங் எவரேஜினுடைய லைனாக காணப்படும். மூன்றாவது சென்ட்ரல் லைன் அல்லது ஜீரோ லைன், இது மத்தியில் கிடையாக காணப்படும் லைனாகும். நான்காவது ஹிஸ்டோகிராம் பார், இது ஜீரோ லைனின் மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் அலை வடிவத்தில் காணப்படும். இங்கே இந்த இரண்டு விதமான லைன்களிலும் மற்றும் அலை வடிவங்களிலும் உள்ள செட்டிங் ஆனது மாற்ற தேவையில்லை. ஏற்கனவே நிபுணர்களால் பரிசோதிக்கப்பட்டு டிவோல்ட்டாக பெறுமானங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அவற்றினை மாற்ற வேண்டியதில்லை. வேறு பெறுமானங்கள் மாற்றப்பட்டிருந்தால் மட்டும் இப்பெறுமானத்துக்கு அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த MACD இண்டிகேட்டரை எமது பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டியின் சார்ட்டில் பிரயோகம் செய்து அதன் போக்கினையும் அதனைத் தொடர்ந்து நேரம் இருப்பின் சில பங்குகளிலும் பிரயோகம் செய்து பார்க்கலாம். இங்கே MACD இண்டிகேட்டர் ஆனது 4 வழிகளில் நமக்கு சிக்னல்களை வழங்குகின்றது. அவ்வாறே அந்த 4 முறைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது MACD லைன் சிக்னல் லைன் முறை. தடித்த சிவப்பு லைன் MACD லைனாகவும் தடித்த பச்சை லைன் சிக்னல் லைனாகவும் கொள்க. திரையை கவனியுங்கள். எப்பொழுதெல்லாம் MACD லைன் சிக்னல் லைனை வெட்டிக்கொண்டு மேலே செல்கிறதோ அந்த இடமும் அதற்கு மேலுள்ள இடமும் பை பண்ணுவதற்குரிய இடமாகவும், எப்பொழுதெல்லாம் MACD லைனானது சிக்னல் லைனை வெட்டிக்கொண்டு கீழ் செல்கிறதோ அந்த இடமும் அதற்கு கீழுள்ள இடமும் செல் பண்ணுவதற்குரிய இடமாகவும் கருதப்படுகின்றது. அதாவது MACD லைன் சிக்னல் லைனை வெட்டி மேலெழும் பொழுது அப்ரெண்ட் ஆரம்பமாகிறது என்றும், MACD லைன் சிக்னல் லைனை வெட்டி கீழ் செல்லும் பொழுது டவுன் ட்ரெண்ட் ஆரம்பமாகிறது என்றும் கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது சென்ட்ரல் லைன் அல்லது ஜீரோ லைன் முறை. இது ஸ்டாக்கினுடைய பிரைஸ் அப்ரெண்டில் உள்ளதா அல்லது டவுன் ட்ரெண்டில் உள்ளதா என ஆராய பயன்படுகின்ற கன்ஃபர்மேஷன் லைனாக காணப்படுகின்றது. இந்த கோட்டுக்கு மேலாக ஹிஸ்டோகிராம் ஸ்டார்ட் பண்ணினால் அப் ட்ரெண்ட் எனவும், கோட்டுக்கு கீழாக ஹிஸ்டோகிராம் ஸ்டார்ட் பண்ணினால் டவுன் ட்ரெண்ட் எனவும் கொள்ளப்படுகின்றது. மூன்றாவது முறையான ஹிஸ்டோகிராம் பார் முறையை பற்றி பார்ப்போம்.
பார்களின் அலை வடிவம் கீழ்ப்பக்கமாக அதன் வீச்சம் அதிகரித்து பின் குறைய தொடங்கும் பொழுது அப்ட்ரெண்ட் ஆரம்பமாகிறது என்றும் மேற்பக்கமாக அதிகரித்து பின் குறைய தொடங்கும் போது டவுன் ட்ரெண்ட் ஆரம்பமாகிறது என்றும் அறிந்து கொள்ளலாம். எனினும் இப்பொழுது பார்த்த இந்த இரண்டு முறைகளும் அதாவது சென்ட்ரல் லைன் முறையும் ஹிஸ்டோகிராம் பார் முறையும் சிறப்பான முறையாக கருதப்படவில்லை என்பதுடன் இதனை ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நான்காவதும் இறுதியுமான முறைதான் டைவர்ஜென்ஸ் முறை. இந்த முறையில் சார்ட்டினுடைய அமைப்பையும் எம்ஏசிடி லைன் சிக்னல் லைன்களினுடைய அமைப்பினையும் ஒப்பீடு செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு சார்ட்டை எடுத்தால் அந்த சார்ட்டினது குறிப்பிட்ட பகுதி டவுன் ட்ரெண்டாக காணப்படும் போது கீழே எம்ஏசிடி மற்றும் சிக்னல் லைன்கள் அப் ட்ரெண்டாக காணப்படுமாயின் அந்த நிலை சார்ட்டில் அடுத்ததாக அப் ட்ரெண்ட் வரப்போகிறது என்ற சிக்னலை நமக்கு வழங்கும். இங்கே இவ்வாறு சார்ட்டில் டவுன் ட்ரெண்டாகவும் லைன்களில் அப் ட்ரெண்டாகவும் காணப்படும் நிலை டைவர்ஜென்ஸ் என அழைக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அதாவது டைவர்ஜென்ஸ் தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொளியை பார்த்திருக்கின்றோம். அவற்றின் லிங்க் மேலே உள்ள கேப்ஷனிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் பதிவிடப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் குறித்த லிங்கை அழுத்தி குறித்த காணொளியை பார்வையிடலாம். இப்பொழுது இந்த நான்கு முறைகளையும் குறிப்பிட்ட ஒரு பங்கினுடைய சார்ட்டில் பிரயோகம் செய்து அவதானிப்புகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது நாம் அனைத்து பங்கு விலை சுட்டியில் இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டரை பிரயோகித்ததை போன்று இலங்கையின் முன்னணி வங்கியாகிய கொமர்ஷியல் பேங்க் என்ற வங்கியின் பங்கின் அசைவை காட்டுகின்ற சுட்டியில் பிரயோகம் செய்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் எம்ஏசிடி லைனானது சிக்னல் லைனை வெட்டி கொன்று மேல் செல்வதை இங்கு காண்கின்றோம். என்னத்தை உணர்த்துகின்றது என்றால் சார்ட்டில் அந்த பங்கானது வளர்ச்சியடைகின்றது என்பதை காட்டுகின்றது. அதாவது அந்த புள்ளியில் இருந்து பங்கினை கொள்வனவு செய்வதற்குரிய இடமாக காட்டுகின்றது. அதே போன்று எம்ஏசிடி லைனானது சிக்னல் லைனை வெட்டி கொண்டு கீழே செல்லுகின்றது. அது அந்த சார்ட்டில் அந்த பங்கினது டவுன் ட்ரெண்டை காட்டுவதுடன் அது அந்த பகுதியில் பங்கினை விற்பனை செய்வதற்குரிய பகுதியாகவும் நமக்கு காண்பிக்கின்றது. இது முதலாவது வகையாகும். இரண்டாவது முறை சென்ட்ரல் லைன் முறை என்று கூறப்படுகின்றது. அங்கே மேலே பாருங்கள், ஹிஸ்டோகிராம் ஆனது மேற்பகுதியாக செல்லும் பொழுது அங்கே அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறது என்றும் கீழே வளர்ச்சியடையும் பொழுது டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறது என்றும் அந்த சென்ட்ரல் லைன் முறையில் நமக்கு சிக்னல்களை வழங்குகின்றது. மூன்றாவது முறையை பார்த்தால் ஹிஸ்டோகிராம் பார் முறை என்று கூறப்படுகின்றது. இங்கே கீழே பாருங்கள், ஹிஸ்டோகிராமினுடைய அலையின் வீச்சமானது அதிகரித்து கொண்டு செல்கின்றது. ஒரு கட்டத்தில் அதன் உச்சம் பெறுகின்றது. அதே போன்று இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கின்றது. அது ஒரு கட்டத்தில் உச்சம் பெற்று மீண்டும் குறைய தொடங்குகின்றது. இங்கே பாருங்கள், அந்த குறைய தொடங்குகின்ற இடத்தில் பங்கு வளர்ச்சியடைகின்றது. அதாவது அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கின்றது. அதே போன்று மேற்பகுதியில் வீச்சம் அதிகரித்து குறைய தொடங்குகின்றது. குறைய தொடங்கும் பொழுது இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கின்றது. அதன் மூலம் வீழ்ச்சி வளர்ச்சி ஆகிய இரண்டு முறையினையும் ஹிஸ்டோகிராம் பார் முறை மூலம் கண்டுகொள்ளலாம். நான்காவது முறை டைவர்ஜென்ஸ் முறை என்று கூறப்படுகின்றது. இங்கே ஒரு இடத்தில் குறித்த கம்பெனியின் பங்கானது அதன் சுட்டியில் வீழ்ச்சியடைவது போல் காட்டுகின்றது. ஆனால் எம்ஏசிடி இண்டிகேட்டரில் வளர்ச்சி போக்கை காண்பிக்கின்றது. இது டைவர்ஜென்ஸ் முறை என்று காண்பிக்கின்றது. இந்த டைவர்ஜென்ஸ் முறையில் இவ்வாறு மாறி நிகழும் பொழுது எம்ஏசிடி இண்டிகேட்டர் அப் ட்ரெண்டாக காட்டுமாக இருந்தால் அடுத்த கட்டம் பங்கு வளர்ச்சியடைய போகின்றது என்பதை சிக்னலாக தரும் என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை இப்பொழுது கண்கூடாக காண்கின்றோம். இந்த நான்கு முறையும் இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதேபோன்று நீங்களும் உங்களுக்கு விரும்பிய பங்குகளில் சார்ட்டில் பிரயோகம் செய்து பாருங்கள். இதனை எவ்வகையான ட்ரேடிங்குக்கு பிரயோகிக்க உள்ளீர்களோ
அதற்கமைய சார்ட்டினுடைய பீரியடை மாற்றி ஒப்பீடு செய்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இந்த காணொளியை இறுதி வரை பொறுமையாகவும் முழுமையாகவும் பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.